இன்றைக்கு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பினரின் சார்பில் பள்ளிகளில் பாகுபாடு குறித்த கள ஆய்வு அறிக்கையை வெளியிடுகிறோம். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பட்டியலின மாணவர்கள் மீது தாக்குதல்களும் சாதிய பாகுபாடுகளும் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அதிகரித்து வந்தது. நாமெல்லாம் அதிர்ச்சி அடையக்கூடிய விதத்தில் நான்குநேரியில் மாணவர் சின்னத்துறையும் அவருடைய சகோதரியும் தாக்கப்பட்டார்கள். பல பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் ஆயுதங்களால் தங்களை தாக்கிக் கொள்வது, சாதி அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான அடையாளங்களை பகிரங்கமாக பயன்படுத்தி கொள்வது, ஆசிரியருக்குள்ளேயே சாதிய பாகுபாடுகள், இவையெல்லாம் தமிழ் சமூகத்தினுடைய கவனத்தை மிக பெரிதாக ஈர்த்த நேரத்தில் இதற்கு எதிராக ஒரு கள ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு தீண்டாமல் ஒழிப்பினை முடிவெடுத்தது. நான் இந்த கள ஆய்வினுடைய நோக்கத்தை சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த கள ஆய்வின் மூலமாக மாணவர்கள் மத்தியிலே மேலும் பாகுபாட்டை வளர்ப்பது அல்ல, இந்த பாகுபாட்டை வெளிக்கொள்வதன் மூலமாக அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையை கோருவதோடு பொது சமூகத்தினுடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்புவதோடு கல்வி நிலையங்கள் பாகுபாடற்ற நிலையங்களாக மாற வேண்டும் என்கிற ஒரு பேரார்வத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆய்வு வெளியிடப்படுகிறது. எனவே தான் இப்போது நாங்கள் கொடுத்திருக்கிற பத்திரிகையாளர் குறிப்பில் கூட அந்த பாகுபாடில் இருக்கிற பள்ளிக்கூடங்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை. நாங்கள் இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு சொல்லிக்கொள்வது, ஒரு மாத கால அவகாசத்தில் ஆனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்தவுடன் அரசாங்கத்திடம் இந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்துடைய பெயர் பட்டியல் நாங்கள் வழங்க இருக்கிறோம். ஒரு மாத காலத்திற்குள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் இதே பத்திரிகையாளர் மன்றத்திலே குறிப்பிட்ட பள்ளிக்கூடங்களின் பெயர்களையும் தீண்டாமல் ஒழிப்பினர் வெளியிட வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதையும் நான் பத்திரிகையாளர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆய்வை பொறுத்தவரை உண்மையில் தமிழகத்தில் பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மெகா சர்வே என்றுதான் நாம் குறிப்பிட வேண்டும். 441 பள்ளிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. 646 மாணவர்கள் அவர்கள் கைப்பட எழுதி கொடுத்த ஆய்வு படிவங்கள் எங்கள் கையில் இருக்கிறது. 36 மாவட்டங்கள், 250 தன்னார்வ தொண்டர்கள், பயிற்சி அளிக்கப்பட்ட தொண்டர்கள் இந்த ஆய்வில் ஈடுபட்டார்கள். ஏறக்குறைய 3 மாத காலம் நாங்கள் இந்த ஆய்வை எடுப்பதற்கும் தொகுப்பதற்கும் பயன்படுத்தி கொண்டோம். அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி என்கிற முறையில் 3 பள்ளிகளிலும் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பெரும்பாலும் இந்த ஆய்வில் 90% மாணவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், பட்டியல் பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள். ஆனால் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களின் கருத்தையும் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த ஆய்வில் 10% பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களின் கருத்துக்களும் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். 78 கேள்விகள் மொத்தமாக இந்த ஆய்வில் கேட்கப்பட்டது. அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் 39 வடிவங்களில் பள்ளிகளில் சாதிய பாகுபாடு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. 441 பள்ளிகளில் செய்யப்பட்ட ஆய்வுகளிலேயே 39 வடிவங்களில் தீண்டாமை கொடுமை பள்ளி வளாகத்திற்குள்ளே இருக்கிறது. இந்த தீண்டாமை மாணவர்களுக்குள்ளே நிலவுவது, ஆசிரியருக்குள்ளே கடைபிடிக்கப்படுவது, ஆசிரியர்கள் மாணவர்கள் மீது தீண்டாமை கொடுமை ஏவுவது ஆய்வகத்தில், உணவு கூடத்தில், கழிப்பறையில் என்று பள்ளி வளாகத்தில் ஒரு பொது சமூகத்தில் எவ்வாறு தீண்டாமையும் பாகுபாடும் இருக்கிறதோ அதே போல பொது சமூகத்தினுடைய நீட்சியாக பள்ளியில், பள்ளி வளாகத்துக்குள்ளே சாதி பாகுபாடு இருப்பதை இந்த ஆய்வறிக்கை பகிரங்கமாக வெளியிடுகிறது. குறிப்பாக உணவு கூடத்தில் பாகுபாடு என்று வருகிற போது நாங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட 444 பள்ளிகளில் தலித் சமையலர் சமைக்க முடியாத ஒரு பள்ளி, மாணவர்கள் தனித்தனி வரிசையாக நின்று சத்துணவு பெறுவது என்பது 6 பள்ளிக்கூடங்கள், தனித்தனியாக மாணவர்கள் சாதி வாரியாக அமர்ந்து தனித்தனி அறைகளில் உணவு அருந்துவது 4 இடங்கள், பள்ளிகளில் உயர்நிலை பள்ளி உட்பட குடிப்பதற்கு பொது குடிநீர் வைக்கக்கூடிய இடங்களில் குடிநீர் குவளைகள் இல்லாத, கிளாஸ் இல்லாத பள்ளிக்கூடங்கள் 19 பள்ளிக்கூடங்கள். குவளை இல்லை, கிளாஸ் இல்லை என்று சொன்னால் இது தீண்டாமையினுடைய ஒரு மிகப்பெரிய வடிவம் என்று தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ சில கிராமங்களில் இரட்டை குவளை முறை கூடாது என்று சொன்னால் டீ கடையவே எடுத்துருவாங்க. அதுபோல் டம்ளர் இருந்தால் தானே 2 டம்ளர் என்று சொல்லி டம்ளரையே எடுத்து விடுகிற நடவடிக்கையாகத்தான் இதை நாம் வந்து பார்க்குறோம். அதிர்ச்சி அளிக்கக்கூடிய மற்றொரு செய்தி ஆசிரியர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய தீண்டாமை. ஆசிரியர்கள்
நாங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பள்ளிகளில் அவர்களுக்குள்ளேயே தீண்டாமை பார்த்து கொள்வது 3 பள்ளிகள். ஆசிரியர் சாதியின் காரணமாக தலித் மாணவரை தொடாத பள்ளி 1 பள்ளி என்று பார்க்கிறோம். அதே போல ஒரே விதமான குற்றங்களுக்கு தலித் மாணவர்களுக்கு கூடுதல் தண்டனை வழங்கக்கூடிய பள்ளிகள் 3 பள்ளிகள். தலித் மாணவர்களை வித்தியாசமாக நடத்துவது 5 பள்ளிகள். சாதிய பாகுபாட்டுடன் மாணவர்களை நடத்துவது 1 பள்ளி. இப்படியாக கடைசி வரிசையில் தலித் மாணவர்களை அமர வைப்பது 2 பள்ளி என்கிற முறையில் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பள்ளிகளில் வந்திருக்கிறார். மிக தீவிரமான தீண்டாமை வடிவங்கள் என்று பார்க்கிற போது தலித் மாணவர்கள் கழிவறைகளை சுத்தம் செய்யக்கூடிய பள்ளிகள் 15 பள்ளிகள் என்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்திருக்கிறது. சாதி மோதல்கள் பள்ளி வளாகத்திற்குள் நடைபெற்றது 25 பள்ளிக்கூடங்கள். ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் +2 பரீட்சையில் 10வது பரீட்சையில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களை பாராட்டு விழா நடத்துவது பொதுவாக பள்ளிக்கூடங்களில் வழக்கம். ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் இந்த ஆண்டு தலித் மாணவர் முதலிடத்தில் வந்தார் என்பதற்காக அந்த விழாவையே அவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அடிப்படையில் இது எந்த பள்ளியினுடைய பெயரையும் நாம் இப்போது வெளியிடவில்லை. ஒரு பொது நோக்கம் கருதி, சமூக நல்லிணக்கம் கருதி நாம் அந்த ஒரு பொறுப்புணர்ச்சியோடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடந்து கொள்ள விரும்புகிறது என்பதை நான் குறிப்பிடுகிறேன். அதே போல சாதி உணர்வை வெளிப்படுத்துகிற 23 பள்ளிக்கூடங்கள், பள்ளி சுவர்களில் சாதிய பாகுபாடு குறித்த வாசகங்கள் எழுதி வைப்பது 3 பள்ளிகள் என்பதையெல்லாம் இப்போது நம்முடைய இந்த பாரபட்சம் குறித்த செய்திகள் குறிப்பிடுகிறது. மிக முக்கியமாக இந்த பாகுபாடுகளில் ஒன்றாக சாதி ரீதியான அடையாளங்களை மாணவர்கள் அணிந்து வருவது. எல்லோருக்கும் தெரியும் சாதி ரீதியான கயர்களை அணிந்து வருவது. ஆனால் இந்த ஆய்வில் சாதி ரீதியான கயர்கள் மட்டுமல்ல, சாதி ரீதியான கைக்குட்டைகள், சாதி ரீதியான கடுக்கன்கள், சாதி ரீதியான வண்ண பொட்டுக்கள், இப்படியெல்லாம் சைக்கிளிலே ஸ்டிக்கர் ஒட்டுவது, சைக்கிள்களிலே சைக்கிளில் அல்லது இருசக்கர வாகனத்தில் அந்த குறிப்பிட்ட சாதியினுடைய வண்ணத்தில் அங்கே வைத்திருப்பது என்கிற முறையில், பொட்டுகள் கூட சாதி அடையாளத்தோடு வைக்கப்படுது என்கிற முறையில் 38 வடிவங்களில் சாதி அடையாளத்தை மாணவர்கள் தமிழ்நாட்டில் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு மாபெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. எனவே இதன் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதியரசர் சந்துரு தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் என்பது இந்த காலத்தில் மிகவும் கால பொருத்தப்பாடானது. நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை முடித்தவுடன் ஆணையரிடம் இந்த அறிக்கையை நாங்கள் வழங்க இருக்கிறோம், மாநில அரசாங்கத்திற்கும் வழங்க இருக்கிறோம். இதன் மீது அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஆய்வை எடுத்தவர்கள் என்கிற முறையில் அரசாங்கத்திற்கு ஒரு 23 பரிந்துரைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். குறிப்பாக மாநில கல்வி பள்ளித்துறையினுடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குனர் அலுவலகத்தில் IAS அதிகாரி, இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி என்கிற அந்த பதவியில் இந்த சாதிய பிரச்சனை, பள்ளிக்கூடங்களில் நிலவுகிற சாதிய பிரச்சனைகளை குறித்து கவனம் செலுத்துவதற்காக ஒரு அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும். அதனுடைய கட்டமைப்பை தலைமைச் செயலகத்தில் மட்டுமல்ல அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளி கல்வித்துறையோடு இணைந்து அந்த அதிகாரிக்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். எந்த பள்ளியில் சாதி ரீதியான பாகுபாடு வந்தாலும் நேரடியான தலையீட்டை இந்த அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்துகிறோம். அதேபோல் அனைத்து பள்ளிகளிலும் சமத்துவ குழுக்கள், பெண்களுக்கான பாலியல் புகார் கமிட்டி இருப்பதைப் போல, IC இருப்பதைப் போல், தலித் மாணவர்கள் தங்களுடைய பாதிப்புகளை தெரிவிக்கக்கூடிய விதத்தில் இந்த சமத்துவ கமிட்டிகள் அங்கே அமைக்கப்பட வேண்டும். பாடத்திட்டம் சமத்துவத்தை போதிக்கிற பாடத்திட்டங்களாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதே போல் பள்ளிகளில் இப்போது சமத்துவ புகார் குழுக்கள் இருக்கிறது, புகார் பெட்டி இருக்கிறது, மாணவர் மனசு என்று மிக அழகான பெயர் கூட அதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் ஆய்வு மேற்கொண்ட பள்ளிகளில் பல பள்ளிக்கூடங்களில் மாணவர் மனசு என்கிற அந்த பெட்டியவே காணவில்லை. எனவே மாணவர் மனசு என்று அந்த பெயர் பொருத்தப்பாடாக இருக்கிறது. அனைத்து பள்ளிகளிலும் இந்த மாணவர் மனசு என்கிற அந்த பெட்டிகள் வைக்கப்பட வேண்டும். அவைகளில் இருக்கிற புகார்களை வாரம் ஒரு முறை அதை எடுத்து மாநில அளவிலான அறிக்கை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் வற்புறுத்துகிறோம். அதே போல் தமிழகத்தினுடைய சிறந்த சமூக ரீதி பாரம்பரியத்தை மாணவர்கள் மத்தியில் பறைசாற்றக்கூடிய விதத்தில் விழாக்கள், சமத்துவ விழாக்களை பள்ளிக்கூடங்களில் நடத்த வேண்டும். தமிழ்நாட்டினுடைய சமூக ரீதி பாரம்பரியத்தை குறித்து மாணவர்கள் மத்தியிலே கட்டுரை போட்டிகள் போன்ற அடிப்படையான புரிதலை ஏற்படுவதற்கான நிகழ்ச்சிகளை அவர்கள் நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் இந்த நேரத்தில், இது உட்பட 23 ஆலோசனைகளை
நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். சில பாராட்டுக்குரிய பள்ளிகளையும் கூட இந்த ஆய்வில் நாங்கள் பார்க்க முடிந்தது. எப்படி பாகுபாட்டுடன் கூடிய பள்ளிகளினுடைய பெயரை வெளியிடவில்லையோ, அதேபோல் பாராட்டக்கூடிய பள்ளிகளின் பெயரையும் கூட நாங்கள் வெளியிடவில்லை. அதில் நாம் பார்க்கிறோம், சில பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் மாணவர்கள் மத்தியில் சாதி ரீதியான பாகுபாட்டுக்கு எதிராக அவர்கள் சமத்துவத்தை நிலைநாட்ட பணி செய்தார் என்பதற்காக சில பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் அவமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆசிரியர் வசை சொல்லுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். சில பள்ளிக்கூடங்களில் உடற்கல்வி ஆசிரியர்கள் மாணவர்கள் மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். சில பள்ளிக்கூடங்களில் தலைமை ஆசிரியர்கள் எப்படிப்பட்ட பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது எல்லா இடங்களிலும் பரவலாக நடக்கவில்லை என்பதுதான் நம்முடைய கவலையாக இருக்கிறது. எனவே இந்த விரிவான, இது நியாயமாக மாநில அரசு செய்ய வேண்டிய ஒரு பணி, ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய ஒரு பணி. அவர்கள்தான் ஒரு பிரச்சனையை மூடி மறைப்பது என்பதை விட பிரச்சனை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு ஒரு விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற ஒரு சிறிய கட்டமைப்பு கொண்ட ஒரு அமைப்பை இத்தனை இடங்களில் ஆய்வு செய்ய முடியும் என்றால், அரசாங்கம் நினைத்தால் பல்லாயிரம் இடங்களில் அவர்கள் ஆய்வுகள் எடுக்க முடியும், அதன் மூலம் சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும் என்பதெல்லாம் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே தமிழக மத்தியில் இந்த செய்தியை நாங்கள் வெளியிடுவதற்கு காரணம் பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் மத்தியிலே மேலும் பாகுபாட்டை உருவாக்குவதற்கு அல்ல. பாகுபாடு இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டு இந்த பாகுபாட்டுக்கு எதிராக நம்முடைய கல்வி நிலையங்களை மாற்ற வேண்டும். கல்வி நிலையங்களிலிருந்து சமத்துவ கருத்துக்கள் வெள்ளம் போல் மக்கள் மத்தியில் ஊடுருவ வேண்டும் என்பதற்கு மாறாக, சமூகத்தினுடைய கழிவுகளாக இருக்கக்கூடிய சாதி பள்ளிக்கூடங்களிலே வெள்ளம் போல் ஊடுருவது மிகுந்த கவலை அளிப்பதாக இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.